Hello students, welcome to 1 plus 1 channel. In the problem, factorize x square plus 8x plus 16. That's why we will factorize this. Factorize is first step. Check common terms. Common terms are 3 terms. 3 terms are common. This 8 inga 16 irukku idu rendu 8 table cancel agum ana inga 8 illa la appa eduka koodadhu nu artham so first step e vandu common terms so common terms idhila illa adutha step enna na idhila paathale theriyudhu 3 terms irukku so 3 terms irundhale namma vandu ipo 3 terms appadinaale namma vandu identities use pananum appdinte artham. Already, we know that a plus b the whole square formula, a minus b the whole square formula, a square minus b square. So, factorizing solitale, first step is common terms. If you can see that, you can see the next step. How many terms are there? 3 terms are there, number 1 identities use, 2 terms are there, identities use. 4 terms are there, number grouping. Last example is there, grouping. இப்போ எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இதுல வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் தி ஐடென்டிட்டி கொடுத்துட்டாங்க a² + 2ab + b² நம்ம இந்த ஃபார்முக்கு நம்ம வந்து கொண்டு வரணும் a + b the whole squareங்கற ஃபார்முக்கு கொண்டு வரணும் இப்போ நம்ம இத வந்து இந்த ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணனும் எப்படி கம்பேர் பண்ணனும்னு பாருங்க நான் இங்க போட்டு காட்றேன் x² + 8x + 16 இது வந்து a² அதாவது x the whole square next plus இது வந்து 2 into a into b அடுத்து இது பாத்தீங்கன்னா b square அப்ப இத b square எழுதணும்னா 4 square னு எழுதணும் கரெக்ட்டா நான் இங்க डायरेक्टली எழுதிக்கிறேன் அப்படியே ஏரோ மார்க் போட்டு இப்போ a இருக்கு இடத்துல x இருக்கு b இருக்கு இடத்துல 4 இருக்குன்னு அர்த்தம் ஏனா இங்க 16 வரணும்னா நான் 4 the whole square எழுதினாதான் 16 வரும் 4 4 ஆர் தான் 16 8 2 ஆர் எழுத கூடாது ரெண்டு சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணா 16 வரணும் அப்ப 4 தான் அப்ளிகேபிள் ஆகும் சரிங்களா இப்போ a இருக்க இடத்துலயும் b இருக்க இடத்துலயும் என்ன வரணும்னா கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ 2 into a into b என்ன ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம்ல இப்போ 2 into a வந்து x into b வந்து 4 இது எதுக்காக எழுதுறோம் அப்படினா நம்ம வந்து cross check பண்ணிக்கிறதுக்காக எழுதுறோம் அதாவது இத மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணா இது வருதா அப்படினு பாத்துக்கறோம் இது வந்தா மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஃபார்முலா வந்து அப்ளிகேபிள் ஆகுது அப்படினு அர்த்தம் சரிங்களா so இத மல்டிப்ளை பண்ணா கண்டிப்பா 8x வருது அப்போ நான் என்ன ஃபார்முலா எழுதிட்டேன் பாருங்க a² + 2ab + b² எழுதிட்டேன் அப்போ இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா a + b the whole square அப்போ a இருக்க இடத்துல x இருக்கு + b இருக்க இடத்துல 4 இருக்கு அப்போ a + b the whole square அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்ன வரும் x + 4 the whole square நம்ம x + 4 into x + 4 அப்படினு எழுதலாம் இல்லையா அவ்வளவுதான் So the factors are x plus 4 into x plus 4. ஏ நம்ம இத இங்க அப்படியே விட கூடாதா அப்படிን கேட்டிங்கனா இது வந்து factorize இல்லையா factorizeனாலே product of the terms னா எழுதணும் அதனால இப்படி split பண்ணி எழுதணும் கண்டிப்பா அடுத்த step சரிங்களா இப்படியே விட கூடாது okay so factorization ஓட steps வந்து கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க சரிங்களா first step வந்து common terms இருக்கான்னு பார்க்கணும் second step வந்து எத்தனை terms இருக்குன்னு பார்க்கணும் common terms எடுக்க முடியலனா terms க்கு போய் நடந்து ரெண்டு term மூணு term இருந்தா identities யூஸ் பண்ணிரலாம் இந்த மூணு identities four terms ஆ இருந்தா regrouping பண்ணி தான் factorize பண்ணனும் சரிங்களா so அவ்வளவுதான் இந்த sum கண்டிப்பா நல்லா உங்களுக்கு clear-ஆ understand ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் so thank you so much for watching students. Bye-bye.